வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஓணம் ஸ்பெஷலாக வந்து நான் இன்றைக்கு லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் வெளியில் இருந்து. அது வந்து ஒரு 12 o'clock அப்படி வந்துடும். அதுக்கு முதல்ல வந்து இப்போ என் மகளை வந்து ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வர வேணும்னு நான் இப்போ அதுக்காக போகிறேன். வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து என் மகளை நான் ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமாக சாப்பாடுமே வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில். இங்கே ஓணம்னு சொன்னாலே எல்லா மலையாள ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி 25-26 அந்த கறி அதுகள் எல்லாமே வச்சு வந்து இந்த மாதிரி வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஹோம் டெலிவரியும் இருக்கும். நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதாக இருந்தாலும் சாப்பிடலாம். நாங்கள் வந்து வீட்டுக்கே டெலிவரி கேட்டிருந்தோம். ஸோ இது வந்து இந்த மீல் பாக்ஸ் அப்படியே வந்து 28 dirhams. இதில் வந்து 26 வகையான டிஷ்ஷஸ் இருந்தது. இது வந்து பர்ஃபெக்டாக ட்ரெடிஷ்னலாக ஒத்தென்டிக்காக வந்து இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே செய்திருப்பாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நான் வந்து கேரளா ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நார்மல் ரைஸ் கூட இருக்கும். ஆனால் இந்த மரக்கறிகள் எல்லாமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த சோறு தான் வந்து நல்ல சுவையாக இருக்கும்ன்றதால இது ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தாங்க. அப்புறம் பயரில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இந்த டிஷ் வந்து செய்திருந்தாங்க. எனக்கு பேர் எல்லாமே சரியாக தெரியாது, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அப்புறமாக இந்த பிங்க் கலரில் இருக்கும் நான் நினைக்கிறேன், இது பீட்ரூட் போட்டு செய்கிறதுண்டு, அந்த டேஸ்ட் தான் வந்ததில் இருந்தது. ஸோ அதுவும் வச்சுருந்தாங்க. அப்புறமாக மாம்பழத்தில் செய்கிற மாம்பழ புளிசேரி செய்திருந்தாங்க. அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட். நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ட டைம் மாம்பழத்தில் இவ்வளோ டேஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்யலாமான்னு யோசித்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அப்புறமாக இது வந்து தயிர் தாளித்து போட்டு அதுவும் செய்திருந்தாங்க. அப்புறமாக அவியல் வந்து ரொம்பவே சுவையாக இருந்தது. எல்லா மரக்கறிகள் எல்லாமே சேர்த்து அவியல் செய்திருந்தாங்க. அப்புறமாக அடப்பாயாசம் இருந்தது, ரசம் இருந்தது. அப்புறமாக பயர் எல்லாமே அந்த அவிச்ச ஒரு தண்ணி மாதிரி அதுவும் வச்சுருந்தாங்க. அதோட பேர் எனக்கு என்னென்னு தெரியாது, தெரிஞ்சால் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அப்புறமாக இதுவுமே வந்து ஒரு ஸ்பைஸியான கறி தான். அப்புறம் இந்த பெரிய கப்பில் இருக்கிறது சாம்பார், இதில் கருணைக்கிழங்கு கேரட் எல்லாமே சேர்த்து செய்திருந்தாங்க. அப்புறமாக மோர் குழம்பு இருந்தது, அதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்தது ஜவ்வரிசியில் பால் பாயாசம், அப்பளம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கேரளா ஸ்பெஷலான வாழைக்காய் சிப்ஸ் வச்சுருந்தாங்க. அதோட அந்த இனிப்பாக இருக்கக்கூடிய அந்த வாழைக்காய் அதுவும் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறமாக ஒரு வாழைப்பழம், கூடவே வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தில் ஊறுகாய், அப்புறம் மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. கூடவே இஞ்சியில் செய்யக்கூடிய அந்த ஸ்வீட்டாக ஒரு ஜாம் மாதிரி இருக்கும், அது இஞ்சி தீயலன்னு நினைக்கிறேன், அதுவும் வச்சுருந்தாங்க. அப்புறம் நெய் கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. கூடவே வந்து ஒரு பேக்கெட்டில் உப்பும் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஆர்டருக்கு வைக்கணுமென்று நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த ஆர்டர் என்னென்னு தெரியாது. அந்த அவங்க தந்த நோட்லேயே வந்து இருந்தது, ஆனால் நான் அதுபடி வைக்கல. அதோட இதில் சில டிஷ்ஷஸில் பேரும் வந்து எனக்கு சரியாக தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த 26 டிஷ்ஷஸ். எல்லாமே வந்து எது நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு போட்டி போட்டு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து இந்த மலையாளிஸில் இந்த ஸ்பெஷலான ஃபீஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் எப்போவுமே வந்து வாங்கி சாப்பிட்றது வழக்கம். இன்றைக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு கடையிலிருந்து தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அது வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரெடிஷ்னலாக அப்படியே வீட்டில் குக் பண்ண மாதிரியே இருந்தது. வழக்கமாக வந்து நாங்கள் எங்கட சமையலை சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு வெஜிடேரியன் ஃபீஸ்ட் வந்து சாப்பிட்றது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் வந்து செய்யலாமான்னு சொல்லியும் எங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னு சொன்னால் இது மற்றாக்கள்ட கல்ச்சரில் வித்தியாசமாக தான் இருக்கும். அவங்களோட ஃபுட் அதை வந்து எங்கட சாப்பாட்டோட கம்பேர் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் வந்து முக்கியமாக அந்த அவங்களுடைய கேரளா ரைஸ் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்கும், அது வந்து இந்த மரக்கறிகளோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்.
இந்த சோறு பிடிக்காதவங்க பாஸ்மதி ரைஸில் கூட வச்சுருப்பாங்க, அது கூட நாங்கள் கேட்டு வாங்கி கொள்ளலாம். இந்த ஒரு மீல்ஸே வந்து தனி ஒரு ஆளுக்கு சாப்பிட்டு முடிக்கலாது, ரெண்டு பேர் சாப்பிடலாம். ஆனால் நல்லா சாப்பிட்ற நல்லா ஃபுல்லாக சாப்பிடணுமென்றாக்கள் வந்து இது ஒன்டே வந்து சாப்பிட்டு முடிக்கலாம். ஆனால் நானும் ஹஸ்பண்டும் வந்து எப்பவும் ஒன்றெடுத்து தான் சாப்பிடுவோம், ஏன்னா நாங்கள் அவ்வளவுமே வந்து முடிக்க மாட்டோம், ஸோ அநியாயமாக போயிருமன்றதால. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பொதுவாக வெஜிடேரியன் சாப்பாடே வந்து பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி கேரளா ஸ்டைலில் சாப்பிடும்பொழுது அவருமே வந்து விரும்பி சாப்பிடுவார். இதே மாதிரி வந்து அவங்களுடைய புது வருட பிறப்பு விசு என்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த டைம்லேயே வந்து சத்யான்னு சொல்லி இந்த சாப்பாடு வந்து செய்வாங்க. அதுவுமே வந்து இதே மாதிரி தான் எல்லா டிஷ்ஷஸுமே வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெஜிடேரியன் லவராக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே இந்த சாப்பாடு பிடிக்கும். அதோட ஒரே தடவையில் எல்லா சாப்பாடையும் வந்து டேஸ்ட் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வீட்டில் இந்த இத்தனை ஐட்டம் செய்கிறதாக இருந்தால் நிறைய நேரம் வந்து செலவாகும். ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்களா இருந்தால் உங்களுக்குமே வந்து நல்ல சந்தோஷமான ஃபீலிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா கேரளா கடையிலையுமே துபாயில் கிடைக்கும், அந்த ஸ்பெஷல் டேயில் மாத்திரம். சாக்ஷியும் வந்து எல்லா டிஷ்ஷஸையும் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க வந்து பாயாசம், அந்த அட பாயாசம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவள் தான் வந்து சரியான முறையில் பப்படத்தோட தொட்டு வந்து அதை சாப்பிட்டாள், அவளுக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவக்குமே வந்து நான் இந்த சாப்பாடு தான் வந்து கொடுத்தேன். நான் ரைஸ் வந்து நான் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக வச்சு கொடுத்தேன், அண்ட் இதில் வரக்கூடிய ரைஸ் வந்து போதாது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பிட்டுட்டு பாதியில் இருக்கும்பொழுது தான் என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஜாயின் பண்ணார். அவர் கொஞ்சம் ஃபோனில் பிஸியாக இருந்ததால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து என்னோட சேர்ந்து சாப்பிட்டார். அவருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவருக்கு வந்து கேரளா ஸ்டைல் அந்த ஊறுகாய் மூணுமே வந்து ஃபேவரேட், அதோட அந்த இஞ்சி தீயல் வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா அடுத்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புது வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். Thank you for watching.